அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அந்த இந்திர விழா மாளிகையோட ரெண்டு தூண் இருக்கு இல்லையா, அந்த தூண் வந்து வெறும் தூண் இல்லை, போர்க்கலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம், அப்புறம் அந்த போர் கருவிகளை இயக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்கக்கூடிய தூண்கள் அது. அந்த ரெண்டு தூண்களை காவல் காக்கிற வீரர்கள் தான் டைபீரியஸ் கிட்ட விளக்கம் கொடுக்க வந்திருக்காங்க. மரக்கலம் நகர்ந்து போச்சு இல்லையா, கண்ணை விட்டு மறைஞ்சதுக்கான விளக்கத்தை கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க சொல்ல சொல்ல டைபீரியஸ் வந்து ஒரு பிரமிச்சு போய் நிற்கிறான். அப்போ வந்த வீரர்களை இவன் கேட்குறான், இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. அப்போ ஒரு வீரன் சொல்கிறான், இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த மரக்கலம் நம்ம கண்ணிலிருந்து மறைஞ்சதுக்கும் கை நழுவி போனதும் பெருமையான விஷயமா அப்படின்னு கேட்குறான். அப்போ வீரன் சொல்கிறான், இல்லை அப்படின்னு. அப்போது நீங்கள் சரியாக கண்காணிச்சிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ வீரன் சொல்கிறான், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்காணித்தோம் அப்படின்னு. ஓ, முடியுங்கிறதுக்கு ஒரு அளவு பேர் இருக்கா அப்படின்னு டைபீரியஸ் கேட்குறான். அப்போ வீரன் சொல்கிறான், இப்போது முன் இரவு காலம்னு உங்களுக்கே தெரியும், அதனால் முத மூணு ஜாமம் வரைக்கும் பலமான இருட்டு, வெளிச்சமே இல்லை. இந்த மாளிகையோட தளத்திலிருந்து பார்த்தா கடலோட அந்த அலைகள் கூட தெரியலை அப்படின்னு. அப்போ டைபீரியஸ் சொல்கிறான், மரக்கலங்களில் விளக்கு இருக்குமே, விளக்கு வெளிச்சம் இருந்திருக்குமே அப்படின்னு. அப்போ தான் வீரன் சொல்கிறான், அதை அணைச்சிருக்காங்க, அணைச்சிருக்கலாம் அப்படின்னு. அப்படி அவன் சொல்லும்போது தான் டைபீரியஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக விவரங்கள் புரிய வருது, நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு புரிய வருது. அதே நேரம் இன்னொரு வீரன் சொல்கிறான், கலங்கரை விளக்கம் எரிஞ்சிட்டு இருந்தாலாவது அந்த வெளிச்சத்தில் இந்த மரக்கலங்கள் நகர்ந்து போனதை பார்த்துருக்கலாம், அதையும் அணைக்க சொல்லி நீங்கள் தானே உத்தரவு கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ டைபீரியஸ்க்கு எல்லா விஷயமும் புரியுது. இந்த கலங்கரை விளக்கம் வந்து எரிய வேண்டான்னு உத்தரவு கொடுத்தது டைபீரியஸ். ஆனால் அதுக்கு மூல காரணம் அந்த யவன மரக்கல தலைவன். ஏன்னா அவன் தான் அந்த வேண்டுகோளை கூட அலீமா கிட்ட தான் சொல்லி அனுப்புகிறான், நாங்கள் வரும்போது வரும் காலங்களில் கலங்கரை விளக்கம் எரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அலிமா மூலமாக அவன் சொல்கிறான். அப்போ இதெல்லாம் திட்டமிட்டே முன்னேற்பாட்டோடு தான் அவன் பண்ணியிருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்ணிலிருந்து தப்பி போகணும் அப்படின்னா இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு அவன் திட்டம் போட்டே பண்ணியிருக்கான். திட்டம் போட்டே நம்மளை ஏமாத்தியிருக்கான், நம்மளும் ஏமாந்திருக்கோம். அப்படி திட்டம் போட்டு செயல்படக்கூடிய அவன் யார், உடனே அவனை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயத்தில் மரக்கலங்களை நகர்ந்து போச்சே, எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப யோசனையில் இருக்கான் டைபீரியஸ். என்ன பண்ணுறான்னா, பரதவர்களை அனுப்பி எல்லா பக்கமும் எவ்வளவு முடியுதோ மரக்கலங்களை தேட சொல்கிறான். மரக்கலங்களோட இருப்பிடங்களை தெரியப்படுத்துகிறவங்களுக்கு பொற்காசுகள் பரிசு கொடுக்கறதா அறிவிக்கிறான். ரெண்டு நாட்களாக வர்த்தக ரீதிய வர்த்தக மரக்கலங்கள் வரும் இல்லையா இந்த துறைமுக புகார் துறைமுகத்துக்கு, அந்த மரக்கலங்கள் எல்லாம் இவன் சோதனை பண்ணுறான், விசாரிக்கிறான், எதிர்க்க ஏதாவது எவன மரக்கலம் பார்த்தீங்களான்னு கேட்குறான். இது ஒரு பக்கம். தரை வழியாக ஒற்றர்களை அனுப்பி பக்கத்தில் இதே மாதிரி கடற்கரை துறைமுகங்கள் இருக்கும் இல்லையா அங்கே வரைக்கும் தேட சொல்கிறான். இவ்வளவு செஞ்சும் எந்த ஒரு பதிலும் அவனுக்கு கிடைக்கல. மரக்கலங்களை பற்றின எந்த விஷயமும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த நாலு நாள் ஆகுது கிட்டத்தட்ட, மரக்கலங்கள் கிளம்பி போய் நான்கு தினங்கள் ஆகுது, நாலு நாளும் டைபீரியஸ்க்கு அதை பற்றின நினைப்பு தான். இங்கே இவன் இப்படி இருந்தா இளஞ்செழியன் உள்ளிட்ட அத்தனை பேரும் மரக்கலத்தில் கிளம்பி போனாங்க இல்லையா, அந்த மரக்கலத்தோட மாலுமிகளுக்கும் அதே நினைப்பு. சம்பந்தமே இல்லாமல், ஒரு காரண காரியமும் இல்லாமல் கரையில் நின்றிருந்த மரக்கலத்தை இவர் எதுக்காக இப்படி கிளப்பி கூட்டிகிட்டு வராரு, நாலு நாளாக இப்படி போயிட்டே இருக்கோமே, எங்கே போக சொல்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இளஞ்செழியன்கிட்ட கேட்கவும் யாருக்கும் தைரியம் கிடையாது. அதே எண்ணத்தோட ஹிப்பலஸ் உட்காந்துருக்கான், என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. அந்த நேரம் அலிமா வர, அப்போ ஹிப்பலஸ் கூப்பிட்டு கேட்குறான், அலிமா எனக்கு ஒரு சந்தேகம், நாலு நாளாக இந்த மரக்கலங்கள் கிழக்கு திசையில் போகுதே, எங்கே போகிறதா உத்தேசம் அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிற, எனக்கும் தெரியல, அதை கேட்க தான் இப்போ நான் போகிறேன் அப்படின்னு. நாலு நாளாகி உனக்கு விஷயம் தெரியலையா, படைத்தலைவர் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு. அப்போ அலிமா சொல்கிற, என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. ஆனால் மரக்கலத்துக்கு வந்த அன்னைக்கு அவர் ஒரு விஷயம் மட்டும் கேட்டார்,
அல்லியை வானகரையில் சேர்த்துட்டியா அப்படின்னு கேட்டாரு. நான் ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அதிகமாக பேசவே இல்லை அப்படின்னு. அப்போ கிப்பலை சொல்கிறான், ஆமாம், அவர் செய்கிற நிறைய காரியங்களுக்கு எனக்கு காரணம் கூட விளங்கலை அப்படின்னு. அப்போ அலியமா எந்த விஷயம் அப்படின்னு கேட்குறான். அப்போ கிப்பலை சொல்கிறான், டைபீரியஸ் மரக்கலத்துக்கு வந்தான். இவர் என்னென்னா ராணியை கூப்பிட்டுட்டு இந்திர விழா மாளிகைக்கு போயிட்டார். அங்கே போய் குடிகாரன் மாதிரி நடித்தார். என்னையும் மாளிகையிலேருந்து வெளியே போக சொன்னார். அது கூட டைபீரியஸை ஏமாத்துறதுக்காக இருக்கலான்னு வச்சுக்கிடுவோமே. இங்கே இருந்த மரக்கலத்தில் இருந்த டைபீரியஸை எதுக்காக இந்திரவிழா மாளிகைக்கு வர வச்சாரு? இங்கேயே இருந்திருந்தா அவனை நம்ம பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ அலிமா சொல்கிறா, இதுக்கான காரணத்தெல்லாம் நானும் கேட்டேன். அவர் சொன்னார், டைபீரியஸ் தனியாக வரும்போதே பல முன்னேற்பாடுகளோடு தான் வந்திருப்பான். ஒருவேளை மரக்கலம் இங்கிருந்து நகர்ந்து போனால் அந்த ரெண்டு தூண்களில் இருந்து எரிபந்தங்களை இயக்கி மரக்கலத்தை அழிக்கக்கூட சொல்லியிருக்கலாம். இது ராஜதந்திரத்தோடு இதை பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொன்னார். அதனால தான் அன்னைக்கு இரவே நம்ம வந்து கிளம்பாமல் மறுநாள் இரவு மூன்றாம் ஜாமம் முடியும் போது மரக்கலத்தை கிளப்பிட்டு வந்தோம். ஏன்னா டைபீரியஸ் கண்டுக்கு அந்த மரக்கலம் தெரிஞ்சால் அவன் எந்த எதுவும் பண்ண மாட்டான். அதுக்காக தான் நம்ம ஒரு நாள் தாமதப்பட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹிப்பலஸ்க்கு எல்லாமே புரியுது. ஸோ இதுக்காகத்தான் இளைஞ படைத்தலைவர் வந்து இதை கொஞ்சம் கடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அலிமாவும் ஹிப்பலஸும் இளஞ்சலியனை பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மாலை நேரம், மஞ்சள் வெயில், இதமான காற்று, அப்படி ரொம்ப சுகமாக நிற்கிறான் அனுபவிச்சுக்கிட்டு இளஞ்சலியன். அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுது அப்படின்னா, எவ்வளவு அமைதி, மனிதர்களே இல்லைங்க சுற்றிலும், என்ன ஒரு அமைதி, இது ஏன் தரைப்பகுதியில் இல்லை அப்படிலாம் நினச்சிக்கிட்டு, இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த மரக்கலத்தோட முனையில் நம்ம கூட பூவழகி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு வேற ஒரு எண்ணம். அதே சமயத்தில் நம்ம இனிமே யவனராணிக்கு உரியவன், இனிமேல் நம்ம பூவழகியை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இவங்க ரெண்டு பேரும் வராங்க. வந்து படைத்தலைவரே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவன் கேட்குறான், என்ன அலிமா, என்ன ஹிப்பாலஸ் அப்படின்னு. அப்போ அலிமா கேட்குறா, படைத்தலைவரே, மரக்கலம் கிழக்கு திசையை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு 4 நாட்களாக நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த கிழக்கு திசையில் சாவகத்தீவும் புட்பகத்தீவு அப்படிங்கிற தீவுக்கு போகிற திசை தான் இது அப்படின்னு ஹிப்பலஸ் சொல்கிறார் அப்படின்னு கேட்டவுடனே இளஞ்சலியன் சொல்கிறான், அவன் சொன்னது சரிதான் அப்படின்னு. அப்போ அலிமா சொல்கிறா, இனிமே தமிழகத்தில் நமக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ இளஞ்சலியன் சொல்கிறான், நிறைய இருக்குது அப்படின்னு. அப்போ இவ கேட்குறா, அப்புறம் ஏன் நம்ம 4 நாளாக இப்படி தெரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு. ஏன்னா தமிழகத்தோட நேர் எதிர்த்து செயலெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ இளஞ்சலியன் சொல்கிறான், சரி, இப்போது மரக்கலத்தை திசை திருப்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு புரியலை. அப்போ அவன் பக்கத்தில் வந்து சொல்கிறான், அலிமா, நம்மளை தேடுறதுக்கு ஒரு 4 தினங்களாவது டைபீரியஸ்க்கு நம்ம நேரம் கொடுக்க வேண்டாமா? இப்போவும் அவன் கண் பார்வையிலேருந்து தப்பிச்சிட்டோம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மரக்கலங்களை நிறுத்துறதுக்கும் நம்ம கொஞ்சம் மறைஞ்சு இருக்கிறதுக்கும் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்திருக்கேன், அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் கீழே உள்ள மாலுமிகள்கிட்ட இன்னைக்கு இரவு நாளைக்கு பகல் வரைக்கும் தெற்கு திசையில் போகணும், நாளைக்கு இரவு கிழக்கு திசையில் போகணும் நம்ம அப்படின்னு போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த நேரத்தில் இருந்தே இளஞ்சலியன் அந்த தளத்தில் நின்று நட்சத்திரங்களை பார்த்து திசையை சொல்லிகிட்டே வரான். இப்படி போகணும் அப்படி போகணுங்கிற மாதிரி திசைகளை சொல்லிகிட்டே வரான். மறுநாள் இரவாகுது. அலிமாவை கூப்பிட்டு சொல்கிறான், இப்போது காற்றோட வேகம் வந்து அதிகமாக இல்லை, அதனால் பாய்மரத்தை வந்து அவுத்துருங்க, துடுப்பு போட்டு தான் போகணும், கரையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிவிடுறான். அதே மாதிரி மரக்கலமும் போக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஒரு நறுமணம் வருதுங்க. அப்போ இவளுக்கும் அது தெரியுது, அப்படியே வாசம் அப்படி வருது. அப்போ இளஞ்சலியன்ட்ட கேட்குறா, என்ன இது இவ்வளோ வாசம் அப்படின்னு. அப்போ இளஞ்சலியன் சொல்கிறான், நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம சரியாக வந்துட்டோம், இன்னும் ஒரு அரை நாழிகையில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் தள்ளி கடற்கரை தெரியுது, அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு மணற்பரப்பு தெரியுது, கொஞ்சம் மேடான பகுதி, அதில் கொஞ்சம் தோப்பு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நிறைய குடிசை வீடுகள் இருக்குது,
கடற்கரையோட ரெண்டு பக்கங்களும் தென்னை மரங்களும் நிறைய மரங்களும் அப்படியே சோலையாக இருக்குது, பார்க்கவே ரம்யமாக இருக்குது. அப்போது இவங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்தவுடனே இளஞ்செழியன் சொல்கிறான், கரை ஓரமாக இன்னும் போக வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் இந்த பக்கமே நங்கூரம் பாய்ச்சி நிப்பாட்டிடலாம், நாளைக்கு இந்த மரக்கலத்தை எங்கே நிப்பாட்டுறது நம்ம யோசிப்போம், இப்போ படகுல போயிடலாம், கடல் வந்து ஆழம் கிடையாது அப்படின்ன உடனே படகை இறக்கி ஒரு படகுல ஹிப்பலஸ் இளஞ்செழியன் அலிமா உட்காந்துருக்காங்க, இன்னொரு படகுல மற்ற மாலுமிகள்லாம் உட்காந்து கரையை நோக்கி வராங்க. அதே சமயத்தில் அந்த குடிசை பகுதிகளில் நிறைய தீப்பந்தங்கள் தெரியுது, அந்த தீப்பந்தங்கள் கரையை நோக்கி வேகமாகவும் வருதுங்க. சரி, இந்த கதையோட தொடர்ச்சியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்.